கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரின் தகுதிக்கான பருவம் விளம்ப நிலை ஆணை வழங்க மறுக்கும் வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தினர் ஒலிரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முட்டவாக்கம் கிராம ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்த கோவிந்தன் என்பவர் இருந்த நிலையில் அவரது வாரிசான கார்த்திக் என்பவருக்கு கடந்த 2014 கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டது. இதுபோன்ற பணி வழங்கப்பட்ட அலுவலருக்கு 5 பயிற்சி மற்றும் தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்நிலையில் கடந்த 7 மேலாகிய பின்னும் இவரை நிரந்தர பணி வரன்முறைக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் தற்போதைய வருவாய் கோட்டாட்சியர் கோப்பில் கையெழுத்திடாமல் உள்ள செயலை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள், முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என 30 இன்று மாலை காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூறிய சங்க நிர்வாகிகள் ஏற்கனவே காலம் தாழ்த்தி வந்த நிலையில் அவருக்கு ஊதியம் பாதி அளவு வரும் நிலையில் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் சிரமப்பட்ட நிலையில் உடனடியாக இதனை செயல்படுத்த வேண்டுமென கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்தார். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைவுவாயில் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலே குறி போட்டு குறி போட்டு அனுப்புறாங்க.